தனது பேச்சு திறத்தால் அனைவரையும் கவர்ந்து அப்துல் கலாம் வரிகளை நெறிமுறைகளாக மாற்றி வார்த்தைகளை தனக்கு அடிமையாக்கி பதற்றம் அறியாத தன் குரலுக்கு இத்தனை விருதுகளை விருந்தாக்கி கலை எனும் புனைப்பெயருக்கு ஏற்றாற்போல் 64 கலைக்குள் ஒன்றான பேச்சு கலையில் சிறந்து விளங்கும் பெண்மணி. My name is Art Kalaivoin. I am pursuing my final year bachelor degree of commerce at this esteemed institution. I have been selected for the best women 2020 in this institution. Last year நடந்த Women's Day function ல நான் ஸ்பெக்டேட்டரா உட்கார்ந்தேன். அப்ப ஒரு அக்கா பிரைஸ் வாங்கினாங்க ஸ்பீச் காக்க. The best women நாராயணசாமி என்ன சின்ன பிள்ளையிலிருந்து ரொம்ப வளர்த்தவங்க. ட்ரூலி ஸ்பீக்கிங் எங்க அம்மா கூட என்ன அப்படி வளர்த்தது இல்லை, எங்க பாட்டி தான் அப்படி என்ன வளர்த்துருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் ஹூ ஹேண்டில் மீ வித் கேர், பேரண்டல் கேர், அண்ட் ஷீ இஸ் மை மதர் மிஸ்ஸஸ் சுந்தரம்பாள் ஹூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மை ஃபார் மை அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் தி ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ் with a focused mind. And he's my father, Dr. V.R. Kalai Perumal, who always supported me with their parental care. Though he had so much trouble in his personal life, he always supported me to get a good name, good achievements. நான் சின்ன வயசுலேருந்து என் அம்மா வளர்த்தேன். அவங்க அம்மா விசிட்டா இன்ஜினியர் காலேஜுக்கு திருவட்டூர் இன்ஜினியர் காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே போயிடுவாங்க. நான் 3 வயசுலேருந்து இதை நான் வளர்த்தேன். நான் நல்லா நிர்மலாவில் படிச்சிச்சு, நல்லா படிப்பாங்க. இந்த 5 பேரில் இவங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இது மாதிரி கட்டாக வருகின்ற எல்லா விஷயங்களிலும் அவங்க முதன்மையாக வரணும்னா கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தையிலேருந்து அவ்வளோ எடுத்து நிறைய அச்சீவ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கான். அவரோட எதுவுமே நான் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ரெண்டு பேரும் அவளுக்கு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணு, அவள் எதுவுமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம்தான். நான் வந்து காலேஜில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அவங்களுக்கு சொல்லுவாங்க சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு. எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு சப்போர்ட்டு, மேம் சப்போர்ட்டு, ஹெச்ஓடி, பிரின்ஸிபல் சப்போர்ட்டு, எல்லாருமே எனக்கு சார்லேருந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு பேச முடியல, வார்த்தைகள் வரல எனக்கு. நான் ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சில்ட்ரன்ஸ் டே அப்போ ஸ்பீச் காம்படிஷன் வைப்பாங்கல்ல, அங்கே தான் என்னுடைய முதல் பேச்சு திறமை வெளிப்பட்டுச்சு. அப்போ எங்கள் கலெக்டர் மிஸ் தான் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சாளராக நீ வருவ அப்படின்னு சொன்னாங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த வரிகள் தான் என்ன ஒரு சபையில் நிற்க மோட்டிவேட் பண்ண வரிகளாம். லைஃப்ல எப்பவுமே பெருசாக ஆசைப்படுங்க. உங்கள் நாடகம் ஊடகம் வரை கருத்துக்களை விதைக்கும் கருத்துக்களின் கருவறையால் நடிப்பிலும் சரி படிப்பிலும் சரி
மிச்சம் வைக்காமல் வெற்றியின் உச்சம் வரை பயணிக்கும் கலைமகளின் தவ புதல்வியே, வாணியே, கலை வாணியே, சென்ற ஆண்டு பார்வையாளராக இருந்த உங்களை இந்த ஆண்டு சிறந்த பெண்மணியாய் மேடையேற்றி அழகு பார்க்கிறது ஆமா கல்லூரி. வாருங்கள், வெற்றியை பெறுங்கள். சிறப்பு செய்தமைக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து அடுத்த காணொலி காட்சியானது உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. Drawing is an exercise for restless imagination. 2018 ஆண்டு தனது ஓவிய கலைக்கு மீண்டும் புத்துணர்ச்சி கொடுத்தார். கற்பனைக்கு உயிர் கொடுத்து வண்ணங்களில் ஓவியம் செய்தவர்தான் பத்மாவதி. ஹாய், ஐம் பி பத்மாவதி. நம்ம காலேஜ் ஜேவிசியில் ஃபைனல் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம காலேஜில் உமன்ஸ் டேக்காக செலக்ட் பண்ணதில் நானும் இருக்கேன். டிராயிங்கில் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து டிராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லோரும் நிறைய சப்போர்ட்டு பண்ணுவாங்க, யாரும் இதுவரை டிஸ்கரேஜ்லாம் பண்ணதில்லை. ஸ்கூல்லேருந்து டிராயிங் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வெளில போனேன். வெளியில் போயிட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஆஃப்டர் தட் டிபிடிஆர் ஸ்கூலில் சிக்ஸ்த்து ஜாயின் பண்ணேன். அங்கே என்எஸ் ரகுநாதன் அப்படின்ற டிராயிங் சார் வந்துட்டு எனக்கு டிராயிங் சாராக வந்தாங்க. அப்போ வந்து கிளாஸில் ட்ரா பண்ணுற ஒரு அஞ்சாறு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி வீட்லேயே வந்து ஃப்ரீயாக சண்டே சண்டே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. த ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து அப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம வரைஞ்ச டிராயிங்கெல்லாம் அவங்களுக்கு அனுப்பணும், அதில் அவங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்களாம் செலக்ட் ஆனால் அங்கே வந்து வரையலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த டிராயிங்கில் ஃபஸ்ட் டைமாக செலக்ட் ஆச்சு. என் பொண்ணு தான் பத்மாவதி. அது சின்ன பிள்ளையிலேருந்து எல்கேஜி படிக்கலேருந்து ஏதாச்சும் செவத்தில் கிறுக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது மூணாவது பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லாம் கிறுக்கல் தான். ஆனால் எனக்கு வரையெல்லாம் தெரியாது, இருந்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட் என்னமோ அது ஆர்வமாகி ஒவ்வொன்றா கிறுக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறம் பிஎஸ்சி மேத்ஸ் ஏவிசி காலேஜில் சேர்த்து விட்ருந்தோம். அங்கேயும் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஆர்டிஸ்ட்லாம். அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போய் திருச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜும் கலந்துக்கிட்டதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். 8000 ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்பயும் இந்த வருஷம் போயிட்டு வந்தது. மேலும் மேலும் அதை வெற்றி அடைய வாழ்த்திக்கிறோம். என் பேர் செந்தாமரை. பொண்ணு தான் பத்மாவதி. ஃபஸ்ட்டு பொண்ணுது. ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு 1.5 வயசு 2 வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸ்லேட்டு, பேனா, பென்சில் அதைமாரி அப்போயிலேருந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்து அது ஏபிசிடி எல்லாமே தானாகவே, அதுக்கே சொல்லித்தரணுங்கிறதே கிடையாது, தானாகவே எல்லாம் பண்ணிக்கும். அப்புறம் ஸ்கூல் சேர்த்து விட்டோம். அங்கே எல்கேஜி யூகே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கூட டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க, வின் பண்ணிச்சது. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு. நிறைய சர்டிஃபிகேட் வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்தே நிறைய ப்ரைஸு. ஸ்கூல்லே கூட வந்து போதும், இந்த அளவு தான் வந்து அது கலந்துக்கணும், இல்லாட்டி எல்லாத்துலேயும் அதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும். டிராயிங்கில் மட்டும் கிடையாது, படிப்புலேயும் அப்படி தான் நல்லா வின் பண்ணிட்டு வரும். டான்ஸு, பாட்டு, பேச்சு எல்லாமே நல்லா சின்ன பிள்ளையிலேருந்து வரும். அப்புறம் இருக்க இருக்க வளர வளர டிராயிங்கில் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன கேட்டாலும் அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக வாங்கி தருவாங்க. ஹாய், நான் தான் பத்மாவோட தம்பி பேசுகிறேன். எங்கள் ஃபேமிலியே ஒன் ஆஃப் த ஒன் ஆர்டிஸ்ட் பத்மாவதி தான். அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணுவாள். அதனால் எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோவா என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதோட தனிப்பட்ட திறமை தான். சும்மா செவத்துலேயும் இதுலேயும் கிரிக்கிட்டு அப்படியே சும்மா கிரிக்கிட்டு வந்த ஆர்டிஸ்ட் தான். யாரும் இத்தனைக்கும் அவளை ஹெல்ப் பண்ணல. தானாக வந்து டெவலப் ஆன ஒரு ஆர்டிஸ்ட். அவள் இத்தனைக்கும்
அவளுக்கு தனிப்பட்ட திறமை நல்லா இருக்கு. தனிக்கு காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அந்த மாதிரி தான் இருப்பாள். அப்புறம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டான பொண்ணு, அதனால தான் அவளோட திறமைக்கு நிறைய கிடைச்சிருக்கு. தனிக்கும் அவன் பர்த்டே கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணால் இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு. அவள் டயக்ராம் பண்ணது. நான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்து வரையவே இல்லை. அந்த 3 வருஷம் ஒரு கேப் விட்டுருந்தேன். கேப் விட்டதுக்கப்புறமா நம்ம காலேஜ்க்கு வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபைனல் செலெக்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் என்னால் வர முடியல ஃபஸ்ட் இயர் அப்போது. அதுக்கப்புறம் நான் வரையவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் இயர் எண்டிங் அப்போது அப்போ இருக்க லீவில் தான் வந்துட்டு சரி ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ முன்னாடி வரைய வரலை திருப்பி ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த லீவில் வரைஞ்சேன். ரொம்ப நல்லாலாம் ஃபஸ்ட் டைம் வரல. திருப்பி இந்த 2 வருஷத்துக்குள்ளே வரைஞ்சது தான் இந்த ஃபுல் கலெக்ஷனுமே. அதில் வந்து நான் ஃபஸ்ட் இயர் அந்த லீவில் ஸ்டார்ட் பண்ண ட்ராயிங் வந்து இந்த ஃபஸ்ட் பெயிண்டிங். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ண, அவங்க நிறைய டிப்ஸ்லாம் தருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு மெத்தட் போட்டு வரைஞ்சது வந்து முகேந்திராவோடது. எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்ட ட்ராயிங் வந்து இது, கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் போல் பண்ணது. அப்புறம் நிறைய டைப் ஆஃப் ஆர்ட் பண்ணுவேன். இது வந்து ஸ்டென்சில் ஆர்ட் வந்து மதர்ஸ் டேக்காக பண்ணது. அப்புறம் வந்து வடிவேலோட படத்தோட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சு சும்மா ஜஸ்ட் கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தேன். பெஸ்ட் ஃபைவ்ல செலக்ட் பண்ண செக்ரட்டரி சார், பிரின்சிபல் சார், டீச்சர்ஸ், அப்புறம் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். நீங்களா இல்லைனா இப்படி வந்திருக்க முடியாது, இந்த அவார்ட் கிடைச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அவர்களுடைய ஆசிரியர் காயத்ரி அம்மா அவர்களை பரிசு பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த காட்சியானது உங்கள் கண்களுக்கு ஏதோ விருந்தோடுகிறது. என் பேர் சத்யவதி. நான் ஏபிசி காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். விமென்ஸ் டே 2020 இந்த வருஷம் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் பெஸ்ட் விமன் கேட்டகரியில். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் பப்ளிகேஷனில், பப்ளிகேஷன்னு போனோம்னா அது நிறைய பியர் ரிவ்யூடு ஜேர்னலில் தான் எடுப்பாங்க. நான் ப்ரெசென்ட் பண்ணதும் நிறைய பியர் ரிவ்யூடு ஜேர்னலில் தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா எல்லாரோட பேப்பரும் எடுத்துட மாட்டாங்க, பிளாஜரிசம் செக் பண்ணுவாங்க, நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டிலாம் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அப்படி அப்படி பார்த்ததில் நான் ஒரு 3 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் உமன்ஸ் டேக்கு என்னை பெஸ்ட் விமனாக இந்த கேட்டகரியில் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு சோர்ஸாக இருந்தது என்னோடய டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் தான். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒவ்வொரு டைம் நான் வெளில பேப்பர் ப்ரெசன்டேஷன் போகும்பொழுதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸு அப்பா எப்பவுமே கூட வருவாங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் வெளில போகும்பொழுது. எல்லாரோட சப்போர்ட்னாலேயும் தான் நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா பண்ண முடிஞ்சது. என்கரேஜ்மெண்ட் நிறைய இருந்ததுனால தான் பிஜி இங்கே ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் செமினார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போயிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பேப்பர் ப்ரெசன்டேஷனில், பேப்பர் ப்ரெசன்டேஷனில். அதுக்கப்புறம் நிறைய நேஷ்னல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போயிட்டு ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டைம் பிஷப் ஹிபர் காலேஜில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் போயிருந்தப்போ நான் வந்து கிரிட்டிசிசம் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது என்னோடய சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர். அதில் செலக்ட் பண்ணியிருக்கும் பொழுது பெஸ்ட் 40 பேப்பர்ஸில் என்னோட ஆர்டிக்கல் வந்து 2nd place அடிச்சுது. அது நியூஸ் பேப்பரில் கூடவும் வந்திருந்தது. அது தொடர்ந்து நிறையா கான்ஃபரன்சஸ்லாம் போக ஆரம்பித்தேன். இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவல்லலாம் கான்ஃபரன்ஸ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் காம்பேரிங் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா ரீடிங் ஃபோரமில்
அதுவும் ரீடிங் ஃபோரமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே டிபார்ட்மெண்ட் லெவலில் கம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ட்ராமா காம்படிஷன் நடக்கும், ப்ளூம்ஸு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் கம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே ஸ்வாலஜியில் அப்ரோச் பண்ணும்பொழுது காலேஜ் லெவலில் கம்பேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேக்கெலாம் சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் டீச்சர்ஸ் டேக்கு கம்பேரிங் பண்ணேன், ஒரு நல்ல ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது கம்பேரிங்க்கு. அதுக்கப் இப்போ ரீசெண்டாக அரியலூரில் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்வாலஜிலேருந்து காம்பேரிங்காக ஸ்பெஷலாக கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காம்பேரிங்னு கிடச்ச ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு. நாங்கள் சிதம்பரம் பக்கத்தில் பீமுட்லூருக்கும் கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிறோம். அங்கேருந்து எங்கள் பொண்ணு சத்யவதி வந்து ஏவிசி காலேஜில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிறந்த அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி அவங்க வந்து வெளியிலலாம் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க கூட நானும் கூட போயிருக்கிறேன். ஒரு நாலஞ்சு பல்கலைக்கழகத்துக்கு காலேஜுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அதில் நல்ல சர்டிஃபிகேட்டு புக்கு போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் டைல்யூட்டிங் எ டூமெண்ட் ஐடியா வித் டூ ஹார்ட் வெகாபுலரி. சத்யவதி தனது பேச்சு ஆற்றலையும் காகித விளக்க காட்சியும் 2016 தொடங்கினார். இவரது உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் பல பரிசுகள் விருதுகள் பெற்று பெற்றோரையும் கல்லூரியையும் பெருமைப்படுத்தியவர். நிறைய டெலிகேட்ஸ் வெளியிலேருந்து, இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் ரிசோர்ஸ் பர்சன் வருவாங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் கிடச்சிது, ஒரு நல்ல பேர் காலேஜில் கிடச்சிது. இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எல்லாம் நடந்திருக்க முடியாது. இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷனில் என்னை ஒரு பெஸ்ட் விமனாக செலக்ட் பண்ணதுக்கு நான் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ரொம்ப நன்றி. ஏழு ஸ்வரங்களுக்கு அழகியான ஏழிசை பாவை, கலை குடும்பத்திற்கான எழுச்சி தலைமுறை. தனது ரத்தத்தில் ஊறிய நாட்டிய கலையை முதல் முதலாக 2009 ஆவ கல்லூரியில் வெற்றிகரமாக அரங்கேற்றத்தை தொடங்கினார். தமிழுக்கே உரிய சிறப்பை கொடுத்து தமிழ் பாடலுக்கு மட்டுமே நடனமாடியவர். தமிழை பறைச்சாற்றும் குடும்பமாக இருந்தாலும் ஆங்கிலத்திற்கு உணர்வு கொடுத்த கலை குடும்பம். எங்கள் ஃபேமிலியில் அதாவது மதர் சைடில் எல்லாருமே வந்து எங்கள் ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கவங்க. அதாவது எங்கள் தாத்தா யாருன்னா பிடி ராஜன் சொல்லிட்டு மயிலாடுதுறையில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ட் மாதிரி ஃப்ளூட் எல்லாமே அவங்க வாசிப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்தவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மியூசிக்
எங்கள் சித்தி டான்ஸ் அப்படின்னு போயிட்டு வந்தது. ஸோ அவங்க சலங்கம்புஜன்னு சொல்லிட்டு கச்சேரி பண்ணுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு அந்த டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஒரு எஃபெக்டாக இருந்தது. அந்த ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணும் போது நானும் வீட்டில் உட்காந்து சும்மா ஆடிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு கோயம்புத்தூரில் இருந்தனால அங்கே லாவண்யா சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபேமஸ் டான்ஸர், அவங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஸோ ஃபிஃப்த்து படிக்கிற வரைக்கும் அங்கே கற்றுக்கிட்டேன். அப்புறம் முடிஞ்சக்கப்புறம் அங்கே அம்மா அங்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அங்கேருந்து இங்கே நாங்கள் வந்துட்டோம் மயிலாடுதுறைக்கு. ஸோ இங்கே மயிலாடுதுறை வந்ததுனால் சித்தி இங்கே தான் இருந்தாங்க, மஞ்சுளா முத்துமுகன் சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்டே கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு சலங்கு பூஜை அவங்கள்ட்ட தான் முடித்தேன். ஸோ சலங்கு பூஜை முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஏழிசை பாவை தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஆடலையும் பாடலையும் தன்னுடைய இரு கண்களாக போற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆடலில் மிகுந்த விருப்பம் கொண்டவர். சிறு வயதிலேயே சின்ன சின்ன பாடலுக்கு ஆடியது தொடங்கி இன்று வரையிலும் அவர் கடின உழைப்பாளியாக மிளிர்கின்றார். இந்த உழைப்புகளுக்கு மத்தியில் தமிழ் பேராசிரியராகிய நான் பெருமைப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், அவர் தமிழ் பாடல்களுக்கு மட்டுமே அபிநயித்திருக்கிறார். பாரதி, பாரதிதாசன் தொடங்கி சங்க இலக்கியம் வரையிலும் ஏராளமான தமிழ் பாடல்களுக்கு மட்டுமே ஆடியிருப்பது என்பது தமிழக வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய கூறாக நான் கருதுகிறேன். தா ரீத்த ரீத்த அகின்ன அனக்க அதக்க அனக்க ஜம் த ஜம் ரத்த ரீத்த ரீத்த கின்ன அதக்க அனக்க ஜம் தஜம் தாரித்தரித்த கிண்ண தக்க நக்க ஜம் தஜம் தத்தரித்தரித்த கிண்ண தக்க நக்க ஜம் தஜம் தாரித்தரித்த கிண்ண தக்க நக்க ஜம் தஜம் தத்தரித்தரித்த கிண்ண தக்க நக்க ஜம் தஜம். இப்போ இங்கிலீஷுங்கிறது தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோடய அடுத்த எய்ம்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக நான் வந்து டான்ஸும் விட போகிறது கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து டான்ஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு டிகிரி ஒரு பெண்ணுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த டிகிரியுங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிகிரியோட ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இருக்கும் போது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் ரெண்டுமே எனக்கு வந்து முக்கியம். கிளாசிக்கல் டான்ஸே விடுறதா இல்லை. ஏழிசைப்பாவை நிறைய விருதுகள், நிறைய பரிசுகள், பட்டங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அயல்நாட்டுக்கு குறிப்பாக சிங்கப்பூர் கூட போய் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி கொடுத்து நல்ல பேர் வாங்கினாங்க. இன்னும் எத்தனையோ அவங்க பேர் புகழெலாம் வாங்கியிருந்தா கூட நம்ம கல்லூரியில் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த சிறந்த பெண்ணுங்கிற பட்டம் வந்து எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லோருக்குமே அவங்கவுங்க தாய் வீட்டில் கிடைக்கிற பேருன்றது வந்து எங்குமே கிடைக்காது. அந்த பேர் வந்து பாவைக்கு கிடைச்சிருக்கு. ஊரில் 1000 பேர் சொல்லலாம், ஆனால் ஒரு 5000 மேலே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு 5 பெண்களை தேர்ந்தெடுத்து இவங்க இந்த கல்லூரியோட இந்த வருஷத்தோட சிறந்த பெண் மகள் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த 5 பேரில் அந்த 5 ரத்தினங்களில் ஒரு ரத்தனமாக என் பொண்ணு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. 1000 விருதுகள் அவங்க வெளியில் போய் வாங்கினாலும் அவங்க தாய் வீடாகிய இந்த ஏவிசி கல்லூரியில் அவங்க வாங்கக்கூடிய இந்த பட்டம்ன்றது எனக்கு பெருமையாகவும் நிறைந்த மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பட்டத்தை அவளுக்கு கொடுத்த அந்த கல்லூரி சார்ந்த அத்துணை நிறுவனர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் புலப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் வந்து மேடம் வந்து
ஒரு அஞ்சாவது பிரிவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாலஞ்சு அஞ்சாயிரம் இருக்கு. ஸோ இவ்வளவு சந்தோஷம் எனக்கு அஞ்சா பத்தாங்கிறது இல்லை. எனக்கு அவ்வளோ டப் கொடுத்து ஒரு அஞ்சா அஞ்சு பேர் வந்துருங்க அப்படின்னு போனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அஞ்சு பேருக்கோட வாழ்த்துக்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா வந்து எல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் டீம் பீப்புள் எங்கள் மனப்பாறை இருப்புகளில் தேங்கூடு கட்டுகிறார் கூடுவது சரி இந்த ஏரியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எவ்வளவு சேட்டை சார் பேசுறாங்க ஏரியெல்லாம் பார்த்தோம் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்க ஒரு பேசுறேன். நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். வருஷத்துக்குள்ள நான் பரவாயில்ல 1993 காலேஜ் அலுமணி. ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் இந்த ஸ்டேஜில் ஏறுறேன் பேசுகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை முதல் முதலாக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கல்லூரி செயலர் முதல்வர் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சத்யபாமா மேடம் அந்த குழு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இன்னொரு தடவை சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ தி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து என் லைஃப்பில் இந்த நாளில் நான் இந்த ஸ்டேஜில் ஏறி இருக்கேன் அப்படியெல்லாம் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துட்டு எல்லாருக்கும் உமன்ஸ் டே க்ரீட்டிங் சொல்லிட்டு
கண்டு போல பறிந்து
நதியின் வீழல் ஓசையும் சங்கீதம், மழையின் அவகோரண ஓசையும் சங்கீதம், மழையின் பிழைகளின் சங்கீதம், சங்கீதம் இல்லாத பூமி மயானம், மன்னிக்கவும் மயானத்தின் கூட சங்கீதம். சகோதரிகளுக்கு நன்றி. அதனை தொடர்ந்து சான்றிதழ் வழங்கும் நேரம் இது. பெயர் வாசிப்பதற்கு சகோதரி சத்யவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செயலர் ஐயா அவர்களை சான்றிதழ் வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
Miss Geeta ma'am, physical directress. Mrs. Subramanya ma'am, Department of Bioinformatics. Gracias.
அதாவது வந்து தேவன் படித்து கொடுத்தான் கொல்லனுக்கு கடன் அப்படின்னா ஒரு வேலை அம்ப படித்து கொடுத்த அந்த ஒரு கொல்லனுக்கு கடன்னா அதுக்கான சிறப்பான பயிற்சியை நடத்தி கொடுத்தான் அந்த அரசனுக்கு கடன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எத்தனை ஆசிரியர்கள் இருந்தாலும் அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்ல வேதனாக மாற்ற வேண்டும், நல்ல நாட்டை நம்ம உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த இரு வேந்தர்களும் நம்மளை செப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அவர்கள் இருவருக்கும் எங்களது மீண்டும் மனமார்ந்த நன்றியை கொடுத்தார்கள். பாரதாசன் பெண்கள் பெண் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு பாடல சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு. உலகம் பேணுவதற்கு மட்டும் கல்வி இல்லை, கல்வியை பேணுதற்கே கல்வி வேண்டும் அப்படின்னு பாரதாசன் வந்து குடும்ப விளக்கு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கற்ற கல்வி எப்படி இருந்தாலும் அபிராமிப்பட்டார் வந்து அபிராமி பார்த்து பாடும்போது கலையாத கல்வியும் குறையாத பயத்துமோ தமிழ் வாராத நிற்கும் அப்படின்னு சொன்னாரு. கல்வி என்ன கலையாத கல்வி அப்படின்னு ஒரு கேள்வி அது எனக்கு எழுந்தது. ஒரு தமிழ் பேராசிரியர்கிட்ட கேட்டேன், அது என்ன கலையாத கல்வின்னு கேட்கிறாங்க சார், அது என்ன கலையாத கல்வின்னு கேட்டேன். ஒரு கொஞ்ச நாள் வயசு ஆனதுக்கு அப்புறம் மறந்து போயிடுவேன். அப்ப நம்ம நினைச்சு பேச வர்றது ஒண்ணு, பேசுறது ஒன்னா சில சொற்பொழிவாளர்கள் ரொம்ப வயசானவங்க பேசும்போது அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அவங்க பேச ஒண்ணு ஆரம்பிப்பாங்க, நம்ம முன்னாள் சன்னிதானம் அவர்களே கூட 26வது குருமலா சன்னிதானம் பேசும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் மறந்து போயிடுவாங்க, இப்படின்னு எழுதுவாங்க, இந்த பக்கம் பார்ப்பாங்க, பக்கத்துல உள்ளவங்க எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாடுவாங்க பேசுவாங்க. அந்த மாதிரி கலையாத கல்வி வேணும்னு அபிராமிப்பட்ட பேசினாங்க. அடுத்ததாக
பேசிய செல்வம் ஐயா அவர்களுக்கும், இறுதியாக பேசிய வசந்தா ஜெயராமன் டாக்டர் அவர்களுக்கும், இதை எல்லாத்தையும் இருந்தே உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் கோபகம் தேவி அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமான நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். ஒரு பழமொழி உண்டு, தற்போது கட்டுச்சோறு தேவையில்லை. கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னா என்ன, நம்ம வழி எதுல போகும்போது அப்பப்ப பசிக்கும் கண்டாக என் பையனாவே ஏதாவது இருக்கும், அதே பேர்தான் கட்டுச்சோறு. கட்டுவதற்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. உண்மையாக நன்கு அறிந்த ஒரு சான்றோனுக்கு கையில ஒரு பேப்பர் தேவையா அப்படின்னா தேவையில்லை, அவன் எங்க போனாலும் எதை பத்தி வேணாலும் பேசலாம். அது மாதிரி பேசக்கூடிய திறமையை நாம் ஆசிரியர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மிக அருமையாக இருந்தது. பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மாலன் தனது சிறுகதையில் மிக அழகாக சிதைத்துள்ளார். உடைச்சல் அப்படிங்கிற ஒரு கதை, அந்த கதையில ஒரு ஆசிரியர், ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு வீணை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர், மிக அருமையான ஆசிரியர். அவரை வந்து வச்சு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ஆசிரியர் வந்து வருவார், காலத்துக்கு வருவார், மிக பெரிய நான் தான் வித்வான் தெரியாது அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு அவர் வரக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு, ஆனால் அதுக்கு வந்து சரியா வரல, அதுல அதனால சரியை விட்டுட்டாரு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு, ரொம்ப அழகாக வீணை வாசிக்கிறாரு. ஆனா அவர் உண்மையாலே அவரை பார்த்தா ஒரு நல்ல வீணை வாசிக்கக்கூடியவரா, அவருடைய தோற்றம் அப்படி இல்லை. ஆனா அந்த பார்த்த அவங்க அப்பா என்ன செய்யறாரு, அந்த பெண்ணுக்கு அந்த ஆசிரியரை கொண்டாந்து வீணை வாசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. ரெண்டு மூணு நாள் வர்றாரு, இப்பதான் வீணை குடி வருது அந்த பொண்ணுக்கு. அந்த நேரத்துலேன்னு பார்த்து அடுத்த நாள் அந்த ஆசிரியர் வர்றப்ப வீணை கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. உடனே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நல்ல ஒரு கொஞ்சம் குடிக்க வருது இப்பதான் பொண்ணுக்கு, இந்த நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவும் வருத்தப்படுறாரு, அந்த பொண்ணும் வருத்தப்படுறாங்க. அவர் வந்து ரொம்ப மெல்லிய தேகம், கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பண பலன் இல்லாதவர். அவர் வர்றாரு, வந்து இது மாதிரி சொல்றாங்க, இது மாதிரி வீணை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதனால என்ன, உடைஞ்ச வீணையில தான் நாங்க ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெண்ணையும் அந்த அப்பாவையும் கேட்கிறாரு. கேட்டு ஒரு இடத்த சொல்றாரு, இந்த இடத்துல போய் நீங்க அந்த வீணைய சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல நாளும் வரும் இதுல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து திருப்பி சொல்லி கொடுக்குறாரு. அதுல கதையில கடைசியா அவர் முடிக்கிறார். அந்த மாதன் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவரு தோற்றத்தினால் எப்படி இருக்க வேணாம் இருக்கலாம், ஆனா ஒரு கருத்து எப்படி ஒரு மாணவர்களை மாணவிகளை நாம வந்து வழிநடத்தணும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அருமையாக சித்தரித்திருக்கக்கூடிய கதை உடைச்சல். அந்த கதை வழியாக அனைத்து ஆசிரியர்களும் நாங்கள் இருந்து இந்த மாணவ சிறுவர்களை வழிநடத்துவோம் என்று உறுதி அளிக்கின்றோம். இந்த செயலாளர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும், ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஊட்டப்பட்டுள்ளது. அதுபோல இன்றைய விழா மாலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக அழகாக தொகுப்புரையாற்றிய ஐயனார் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் எங்களுக்கு மனமான நன்றியை எதிர்பார்த்துக் கொள்கிறோம். இவ்வளவு பெரிய அரங்கத்தில் இரண்டு ஆண் மகன் உட்கார்ந்துட்டு நம்மளை எல்லாரையும் கைப்பற்ற வச்சு அவருடைய பேச்சு அதனால வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க இரண்டு பேரும் தொகுப்பாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம். அது போலவே இந்த விழா மிக அருமையாக சிறப்பாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதுமையில நல்ல இந்த வருஷம் வந்து வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நிறைய அதுக்காக அதுமாதிரி இந்த ஐந்து வீடியோவையும் ரொம்ப நல்லா தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதனால அந்த காலத்துல பெண்ணு ஒரு போட்டோகிராஃபர்
கூட்டி பல நிகழ்வுகளை அங்கே கலந்து கொண்டு இந்த நாள் எங்களுடைய இந்த ஆண்டிலே நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருந்த ஒரு விழா அப்படின்னே சொல்லலாம். அது அதற்காக அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை பதிவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் செல்வியா நித்யகுமாரி அவர்கள், காயத்ரி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஷியாமலா தேவதீஸ்வரி தமிழ் டிபார்ட்மெண்ட், சாந்தி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட், சுகந்தி கண்ட்ரோலரா சாரி மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுகாலம் பொறுமையாக நிறைய விஷயங்களை உள்வாங்கி இதை அனைத்தும் உங்கள் மாணவர்கள்
நாட்டிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கீதம்